கிணறு தெய்வம். இதை இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு சொன்னது அப்பை. எனக்கு சொல்லி இது என்னுடைய அண்ணா. பெருக்கத்தை காண வேண்டும் என்ற காரணத்திற்காக மயில் மீது ஏறி உலகத்தை வலம் வந்தாய். சுருக்கத்திலே தாய் தந்தை தான் உலகம் என்பதை இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பதற்காக அம்மையப்பனை சுற்றி வந்து கனியை வாங்கி கொண்டேன். இருவருடைய கொள்கையுமே ஒன்றுதான், இடங்கள் தானடா தம்பி வெவ்வேறு என்று என்னுடைய அண்ணா விநாயக பெருமாள் எனக்கு சுட்டி காட்டினார். இதிலிருந்து நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தாய் தந்தை தான் உலகம். அதைத்தான் சான்றோர்கள் தாயின் சிறந்ததொரு கோவில் இல்லை, தந்தை சொல்வதற்கு மந்திரம் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தாயை விட, பெற்ற தாயை விட சிறந்த தெய்வம் உலகத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா? கிடையவே கிடையாது. இதை சமீபத்தில் ஒரு தமிழ் கவிஞன், எனக்கு தாய் இருக்கிற காரணத்தால் நான் கோவிலுக்கே செல்வதில்லை என்று சொன்னான். அதுதான் உண்மை. சகலமும் ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அந்த தாய்க்குள்ளே அடக்கம். இதை உங்களுக்கு சொல்லக்கூடிய நான், இந்த தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு அருள் கொடுக்க புறப்பட்ட நான், என் தந்தை மகாதேவனையை நினைவு கூர்ந்து விட்டேன். என் தாய் இந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தியவள். கலியுகமே போற்றக்கூடிய இந்த கட்டிப்பட்டு திருச்சபையிலே நிற்க வைத்து நீங்கள் எல்லாம் கீழே இருந்து கொண்டு என்னை மேலே நிற்க வைத்து அழகு பார்க்கிறாளே, அவள் யார்? அந்த தாய் அல்லவா? அந்த தாயை மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. You're the only one.
அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், மனம் வாழ்ந்து என்று சொன்னாரே ராமலிங்க அடிகளார். அந்த ராமலிங்க அடிகளாருக்கு ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்த முருகா அடிய நாரதரின் பணிவு நமஸ்காரம். வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன், வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன் என்று சொற்சுவை பொருச்சுவை குன்றாது சுந்தர தமிழிலே இங்கிலீசிய வாடி பகிர்வித்த மாமொழியே, தேட கிடைக்காத தெருவே, தமிழர்களுக்கு திசை காட்டும் ஞான மொழியே, தேனூர் முத்தமிழை கண்ணியவான்கள் இருக்கப்பட்ட இந்த கள்ளிப்பட்டி திருச்சபையிலே டிக்கெட்டும் வழங்கிக் கொண்டிருக்கும் புலவனே, கற்றோர் உயர்வாக கண்டோர் கடமுப்ப கடனாற்றும் கடமை வீரனே, உற்றார் தொழிலாளி உயர்ந்தோரும் ஒழிகற்று உழைப்பார் உலகையாளும் கற்றாய்ந்த ஐயனே, குவலயமே போற்றக்கூடிய கோதை மங்களத்திலே இருந்து கிடைத்திருந்த சவசிரேஷ்டனே, கூடிய விரைவிலே திரை உலகிற்கு சென்று மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய மதுரையம்பதிக்கு பெருமை தேடி தந்த வள்ளல் பெருந்தகை, கணீர் என்ற சொல்லுக்கு கணீர் என்ற குரலுக்கு இலக்கண வகுத்த ஐயா டி எம் சவுந்தரராஜனை போல திரையுலகிலே நீ பவனி வர வேண்டும். என்ன
வேலை விளையாடுவதில் அடிக்கடி ஏறி 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 பழக்கமானவங்க நானு. மல வேலை ஏறதா இருந்தா சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட ஐயாங்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லக்கூடாது. விராடி மலை விராடி மலையா? அதுக்கு உண்மையான பேர் சொல்லணும். உண்மையான பேர் வழக்கத்தை சொல்லுங்க. ஒண்ணு இந்த தத்துவத்தை இந்த அதிர்ச்சி வழிய உலக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக ஒரு நாடகம் ஆடுனீங்க. குருகா இங்க வாடா, கட்டுறா கைய, பூக்கடா வாய, போறா மண்டியன்னு சொல்லிவிட்டு உங்க அப்பன்ட்ட நீ சொல்லு, அவனுக்கு உபதேசம் பண்ணு. என்ன சொல்லுங்க, யாரு எதை செய்யணுமோ அவங்கதான் செய்யணும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிட்டேன். என்னை ஏத்துக்க ஈசா, என்னை ஏத்துக்க முருகா. இனிமேல் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையணும். எனக்கு மட்டுமல்ல எல்லா பெண்களுக்கும் நல்ல வாழ்வு அமையணும்னு சொல்லிவிட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெண்கள் எல்லாம் மேல போய் தவஞ்செய்கிற இடம் தான் ராலிமலை. இது உண்மை, இது தவறே கிடையாது. விரலின்னா பெண்ணு, அந்த பெண்கள் தவம் இருந்த காரணத்தாலதான் அதுக்கு பேரு விரலிமலை. நாளடைவில் நம்ம எல்லாம் சொல்லி 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 விரலி விரலின்னு சொல்லாம விராலி விராலின்னு சொல்லி மறைவு. இது வந்து யாரு சொன்னதுன்னா கவிஞர் கண்ணதாசன் சொன்னது. என்ன கவிஞர் கண்ணதாசன் சொல்றது? அவர் போய் சொல்லுவாரா? அவர் எவ்வளவு பெரிய ஞானி, சாஸ்திர இதிகாச புராணங்களை எல்லாம் உங்கள மாதிரி கரைச்சு குடிச்சவர் இல்லையா? அப்படிப்பட்டவர் எழுதி அவர் சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட விஷயம் தெரியாதது மாதிரி நடிக்கிறீங்களே. என்ன மச்சான் நடிப்பு? ஆளுகிட்ட நடிப்பு எங்க கிட்டயா? ஆனா மச்சான் நடை உடை நாட்டியல் இசை நாடகம் என்ன உங்களுடைய பாட்டு பேச்சு நடிப்பு? அந்த நடிலாம் இன்னும் யாருமே இருக்கேன் வலிமை இருக்கிற வரைக்கும் எக்கச்சக்கமா போகுது. இந்த கிராமத்துக்கு கட்டிப்பட்டி கிராமத்துக்கு பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிற நாற்கத்துல கனி வந்து உங்களுக்கு மறுபடியும் பண்டார கோலத்தோட நீங்க பாக்குறீங்க
பழனியிலே ரொம்ப நான் சிரமப்படுறேன் துன்பப்படுறேன், என்ன மறுபடியும் துன்பத்துக்கு ஆளாக்காதீங்க, வந்தீங்கல்ல எனக்கு இந்த மக்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு போயிட்டு வாங்க, இந்த கனியான கனிப்பிரியன் கந்த நல்லவா, கலகப்பிரிய நாரதன் நல்லவா, அதெல்லாம் சரி, அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிரியம், எனக்கு வேண்டாயா, ஏன் விரும்புறா வேம்பு கூட இனிக்கு பாத்தியா, விரும்பாட்டா கரும்பு விரும்பா போயிருமா இல்லையா, உங்ககிட்ட பேசிய நாள ஜெயிக்க முடியாது, நீங்க தண்ணீர் கேட்டுக்கங்க, நான் ஏற்கனவே கொண்டு வந்தேன் பழம் அப்படிங்கிற படை விட்டு விட்டியது, அதுல ஒண்ணும் குறையில்லை, இந்த கனியினால என்ன கிடைக்கும் எனக்கு, இன்னொரு வீடு, எப்படியாவது ஒரு வீட்டை ஏற்படுத்துங்கிற முடிவில் வந்தேன், நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும், யாரு பெற்ற இன்பம் ஐயரம் உண்டும், இந்த கனி அடைகிற நேரத்தில் எனக்கும் இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது நடக்கும், அப்படின்னா கனியுடைய மகத்துவத்தை சொல்லுங்க, இது சொல்லுங்க கலிக்கும் தேங்கதலி பங்களிக்கும் மேலிக்கும் முருகன் பொறுப்போ கனியை கண்டு மனோ தூரித்து முருகா முருகா
கர்ணால பாட்டு பாட்டுமா? டைம் இல்ல, டைம் இல்ல.
महिले महिले उन चोगई यूं